பேசாததை பேசுவோம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் அனைவரும் அறிந்த ஒரு நபர், எளிமையின் அடையாளம், இந்தியாவின் சிறந்த நூலகருக்கான தங்க விருதினை பெற்றவர், மரியாதைக்குரிய ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா சௌரியமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களோட இணைஞ்சு பேசுறதுல. இந்த நிகழ்ச்சியில ஆதன் தமிழ்ல உங்களை பத்தி ஒரு நேர்காணல் எடுக்கணும், உங்க கூட இணைஞ்சு பேசணும் அப்படின்னு எங்களுடைய நெடுநாள் ஆசை. அது அதை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய இளமை காலத்துல நாங்க நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். ஆக்சுவலி ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இப்போ 90களுக்கு பிறந்த ஒரு பையன். நீங்க காமராஜர் கிட்ட போயிட்டு 8.5 பவுன் சங்கிலியை கொடுத்துருக்கீங்க, ஏன் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யணும்னு தோணுச்சு உங்களுக்கு? இல்ல இல்ல, அப்போ இந்தியாவுக்கும் சீனாக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது. அப்போ பிரதமர் நேரு வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டார், எல்லாரும் யுத்த நிதி கொடுங்க, அது வந்து பணமாக கொடுங்க அல்லது தங்கமாக கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டார். 7 மணிக்கு ரேடியோவில் பேசார். 9 மணிக்கு எம்ஜிஆர் வந்து 75,000 நன்கொடை கொடுக்கார். மறுநாள் காலையில் 7 மணிக்கு தீநகரில் உள்ள காமராஜர் வீட்டுக்கு போனேன். அப்போல்லாம் முதலமைச்சரை யாரும் எப்படினாலும் வந்து பார்க்கல, எந்த தடையும் வந்து கிடையாது. அப்போ போய் இந்த மாதிரி பிரதமர் வந்து யுத்த நிதி கேட்டிருக்காங்க, நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மாணவன், அதனால் உத்தியோகத்துக்கு போல பணம் இல்லை, ஆனால் நான் ஒரு 8.5 பவுன் சங்கிலி போட்டிருக்கேன், அதில் 1 பவுன் டாலர் இருக்குது, அதை யுத்த நிதியாக நான் பணமாக கொடுங்க தங்கமாக கொடுங்கன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட தங்கம் இருக்கிறதுனால தங்கம் தரேன், நீங்கள் வந்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன். அப்போ காமராஜர் ஐயா என்ன சொன்னாங்க, எதுக்குப்பா நீ சென்னை பகுதியில் ஒரு மாணவனாக இருக்க, என்னப்பா திடீர்னு கொடுக்குறேன்னு கேட்டாரா? என்ன சொன்னார் ஐயா? அரு நீ கொடுக்க சரி, இது வீட்டில் உள்ளவங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டார். சம்மதம் தான் அப்படின்னா, அப்போ சரி அடுத்த வாரம் வந்து என்கிட்ட வந்து தான் அப்படின்னாரு. அதுக்கு இடையில வந்து திருநெல்வேலி மாவட்ட கலெக்டருக்கு செய்தி அனுப்பி, கலெக்டர் அந்த எங்கள் ஊர் தாசில்தாருக்கு செய்தி போய் வீட்டில் போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அங்கே பையன் கொடுக்கணும்னு சொல்கிறாரு, வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம் தானு, அம்மாவும் பாட்டியும் தான் இருந்தாங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சம்பவம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மறுவாரம் காமராஜர் அதுக்கு சம்மதிச்சார். என்ன சொன்னார் வாங்கிட்டு, தம்பி ரொம்ப நன்றின்னு சொன்னாரா, இல்லை என்ன சொன்னார் உங்ககிட்ட? சிம்சன் கம்பெனியினுடைய முதலாளி அனந்த ராமகிருஷ்ணன், அவரும் சிம்சன் கம்பெனி தொழிற்சங்க தலைவர் குருமூர்த்தி, பின்னால் பேரறிஞர் அண்ணா எல்லாம் எடுத்து போட்டி போட்டார், காமராஜரை பார்க்க வந்திருந்தாங்க. ஏன்னா 1 மே வருது, அதில் வந்து கம்பெனி சார்பில் ஒரு நன்கொடை, தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்கொடை பாதுகாப்பு நிதிக்கு தரதுக்காக அதுக்கு ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க 1 மே மெரினா கடற்கரையில். சரி, அதுக்கு காமராஜரை கூப்பிடுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ பெருந்தலைவர் வந்து சொன்னார், நான் விழாவுக்கு வரேன், ஆனால் வந்து ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, வந்து நீங்கள் ஒரு முதலாளி ஒரு மாநில முதலமைச்சர்கிட்ட வந்து நிதியை கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த பேர் புகழ் பின்னால் முதலமைச்சர்கிட்ட ஏதாவது ஒரு காரியமாக கூட பார்த்து பேசலாம், அப்படி பலவிதமான எண்ணங்களோடு கொடுப்பீங்க. தொழிற்சங்க தலைவர் இவர் நீ எல்லாரும் 10 ரூபா கொடுப்பா அப்படின்னா, தொழிலாளர்கள் எல்லாரும் வந்து அவனுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ தொழிற்சங்க தலைவர் சொல்கிறாரு அப்படின்னு அவன் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த மாணவனை வந்து தானாகவே வந்து அவன் கழுத்தில் போட்டிருக்க தங்க செயினை வந்து இந்த வயசில் எதையும் போட்டு பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும், அவனாக வந்து இதை வந்து கொடுத்தான், அதனால் அந்த உங்கள் மேடையில் வந்து அவனுக்கு முதல்ல பாராட்டு விழா, அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் விழாவை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். அவங்களும் வந்து அனந்த ராமகிருஷ்ணன் அவங்களும் அதுக்கு முழு சம்மதம் தெரிவித்தாங்க.
அந்த மாதிரிலாம் 1963 மே மாதம் 1ஆம் தேதி மெரினா கடற்கரையில் தமிழக முதலமைச்சர் காமராஜர் ஆனால் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. முதல்ல மோதிர கையால் குட்டுப்பட்டோன்னு சொல்லணும். மோதிர கையால் குட்டுப்பட்டிருக்கீங்க அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா நிறைய விஷயம் கேள்விப்படுறோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா ஐயா வந்து திருமணமே பண்ணிக்கல, திருமணமே பண்ணிக்காம வாழ்நாள் முழுக்க ஏழைகளுக்காகவே இருக்கிறாரு அப்படின்னு வெளியில பாக்குறவங்களுக்கு அது ஒரு வகையில சிறப்பு நல்லதுன்னு தோணலாம். ஆனா தனிப்பட்ட முறையில கல்யாண சுந்தரம் ஐயா என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? சே பண்ணிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு. நிச்சயமா, ஏன்னா அந்த வாலிப வயசுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து சொன்னா, நாம ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் அப்படின்னு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வரக்கூடிய மனைவி ஏற்றுக்கிடுவாளா? நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சா போகிறதா? அந்த ஊர் பிள்ளைகளும் படித்தா என்ன படிக்காட்டா என்ன அப்படின்னு சண்டை போட்டால் அந்த இல்லற வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனை ஆயிருமே. தினந்தனம் மனைவி தான் வாழ்நாள் முழுவதும் ஒன்றா வரக்கூடியவ, அவளுடைய ஒப்புதலோடு இந்த காரியம் செஞ்சாலும்தான் வந்து அது சரியாக இருக்கும். அப்போ சுதந்திரமாக நம்ம செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்கு உங்களுக்கு? ஒரு தயக்கம் இருந்திருக்கு. தயக்கம் அப்படியே முழுக்க நம்ம சுதந்திரமாக இருந்தால்தான் நல்லபடியாக வந்து செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் ஒரு ஆணுக்குள்ள ஒரு நல்ல மனசு நிச்சயம் ஒரு பெண்ணுக்கும் இருக்க முடியும். ஒரு ஆண் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஒரு பெண்ணு முழுக்க முழுக்க உதவியாக இருக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு வந்து தோணலை. இப்போது எத்தனையோ தம்பதிகளை வந்து ஒத்த தம்பதிகளும் ஒத்த கருத்தில் இருக்காங்க. இலக்கியத்திலனாலும் சரி, அரசியல்னாலும் சரி, சமூக பணியிலனாலும் சரி, முழுக்க முழுக்க கணவனோடு இணைந்து பணி செய்தாங்க. அப்படி வந்து அப்போது செய்திருக்கலாம். எப்போ அந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சு பண்ணியிருக்கலாமே? எந்த வயதில் வந்துச்சு? அது வந்து அம்மா சொன்னாங்க. பல ஆண்டு காலம் வற்புறுத்திட்டு வந்து கடைசியில் வந்து சொன்னாங்க, கல்யாணத்தின் யாருமே உனக்கு இப்போ தெரியாதுடா. எப்போ தெரியும்னா வயசான காலத்தில் தெரியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னால், உறவுகள் எல்லாம் வந்து ரெண்டு மட்டம், ஒன்று மேல் மட்டம் இன்னொன்று கீழ் மட்டம். மேல் மட்டங்கிறது உன்னோட வயசில் கூடினவங்க, சரி, அம்மா அப்பா மாமா அத்தை சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மே, இந்த மேல் மட்ட உறவுகள் பூரா உனக்கு வயசாகும் போது போய் சேர்ந்துருவாங்க. சரி, அடுத்தது கீழ்மட்ட உறவு, மகன் மகள் மருமகன் மருமகள் பேரன் பேத்தி, இதெல்லாம் மனைவி இருந்தால் தான் அந்த உறவே வரும். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, மேல்மட்ட உறவு இல்லாமல் கீழ்மட்ட உறவு இல்லாமல் அப்பான்னு கூப்பிடாள் இல்லாமல் தாத்தான்னு கூப்பிடாள் இல்லாமல் ஒரு தனிமை ஒரு வெறுமை, அது வந்து ஒரு அநாத மாதிரி வந்து ஒரு உணர்வு ஒன்றை வந்து வாட்டோம். அன்னைக்கு தான் ஐயோ நம்ம வந்து செய்யாமல் விட்டுட்டோமே, ஒரு துணையை இழந்துட்டோமே. அந்த ஒரு துணையின் மூலமாக பல துணையை நமக்கு வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த அது பின்னால் அவை பாட்டி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, ஆத்தி சொல்லி எழுதின அவை பாட்டி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் ரெண்டு கொடுமை, ஒன்று இளமையில் வறுமை, இன்னொன்று முதுமையில் எவ்வளவு செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் தனிமை, அது ரெண்டும் ரொம்ப கொடுமை அப்படின்னு வந்து அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அது அப்படி இருக்கும்போது தான் அது வந்து தெரியுது. ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பல லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு பிள்ளையா உங்களுக்கு பேரனா இருக்கிறாங்க, அதை சந்தோஷப்படுங்க. அதை நினச்சி வந்து சந்தோஷம்தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து இதுக்கு வந்து பெரியார் வந்து அழகாக பயில் சொல்கிறார். 78 வயசில் 20 வயசு மணியமையை அம்மா அவங்கள திருமணம் பண்ணும்போது, அதனால தான் கட்சியே பிளவுபடுது, திராவிட முன்னேற்றங்களான்னு பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமாம். அப்போ பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய இது என்னன்னா, என்னோட தனிப்பட்ட முறையில் என்னுடைய இது கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாது. நான் ஊரெல்லாம் அலைய தான் போகிறேன். வீட்டுக்கு வந்து ஒரு மண்டை அடித்தாலோ ஒரு தலையடித்தாலோ ஒரு சோர்வாக இருந்தாலோ வந்து நெத்தி தொட்டு பார்க்கோ நெஞ்ச தொட்டு பார்க்கோ, உங்களுக்கு என்ன ஒன்று கேட்கோ, ஒரு காப்பி போட்டு கொடுக்கோ, ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கோ, ஒரு உடல்நிலை பாதித்தா வந்து பக்கத்தில் உட்காந்து கவனிக்கவோ, வந்து யாருமே இல்லாமல் வந்து ஒரு அநாத கணக்காக நான் வந்து எனக்கு அந்த இது இருக்கேன். அதனால் எனக்கு பக்கத்துலேயே இருந்து ஒரு தனிமையை போக்குறதுக்கு வந்து எனக்கு ஒரு துணை அவசியம் தேவை
அப்படின்னு வந்து ஊரவே உலகாரையா வந்து மணியமே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமா, அதனால அந்த அம்மாவும் அதே மாதிரி அவங்க ஊரெல்லாம் அலைவாங்க, வீட்டுக்கு வந்தா ஒரு குழந்தை மாதிரி அவங்கள பார்த்துப்பாங்க பார்த்துக்கிடுவாங்க. என் வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம், 58 வயசு வேலையிலேருந்து ஓய்வு பெறதுக்கு 3 மாதம் இருக்கு. அப்போ தஞ்சாவூர்லேருந்து ஒரு பொண்ணு ஒரு 5 பக்கத்துக்கு கடிதாளி இருப்பான். என்ன அப்படின்னா, எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க. அம்மா கூலி வேலை பார்க்காங்க, ஒரு நாள் கூலி இருக்கும் ஒரு நாள் கூலி இருக்காது. தினம் வந்து அந்த ரேஷன் அரிசி அரிசியை வாங்கி கூழாக்கி ஒரு 1 ரூபா ஊறுகாய் வச்சு சாப்பிடுது. காலையிலையும் அதான், மத்தியானமும் அதான், இரவும் அதான். ஒரு பூரி சப்பாத்தி இல்லை, இட்லி தோசையை கூட பார்த்தது கிடையாது. உடைன்னு எடுத்துக்கிட்டால் தீபாவளிக்கும் கிடையாது, என்னுடைய பிறந்தநாளுக்கும் கிடையாது. பழைய உடைகளை வாங்கி சோப்பு போட்டு துவைச்சு சந்தையில் காய போட்டு வச்சுருப்பாங்க. அதை எப்போவாவது அம்மா பணம் இருக்கும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. வீடுன்னு எடுத்துக்கிட்டால் கூரை வீடு, மழை பெஞ்சால் ஒழுகும். உண்ண உணவு இல்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடம் இல்லை. ஆனால் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, உங்களையும் திருமணம் செய்து கொடுக்கூடாது. இந்த திருமணத்தினால என்ன கிடைக்கி? குழந்தை குட்டி பற்றி குடும்பம் நடத்துறதுக்காக இல்லை. நான் 18 வயசு, உங்களுக்கு 58 வயசு, எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன கிடைக்கி, எனக்கு என்ன கிடைக்குன்னா, எனக்கு முதல்ல வந்து உங்கள்ட்ட மனைவியை நான் மறுநிமிஷமே வருஷம் 365 நாள் என்னன்னாலும் சாப்பிட முடியும், என்ன உடையினாலும் இருக்க முடியும், அழகான வீட்டில் இருக்க முடியும். ஆனால் என்னுடைய வறுமைங்கிறது வந்து அந்த நிமிஷமே வந்து போயிடுது. உங்களுக்கு என்ன கிடைக்கி அப்படின்னா, நீங்கள் பொது சேவையில் இருக்கீங்க, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வந்தால் உங்களை அன்போடு பாசத்தோடு அரவணைச்சி உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் கேட்டு செஞ்சு கொடுக்கறதுக்கு, ஒரு குழந்தை மாதிரி உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் உங்களை வந்து பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, 5வது பக்கத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்குது, ஆனால் மனைவிக்கு ஈடான உறவு எதுவுமே கிடையாது. அவள் தான் தாயாக இருப்பாள், தாசியாக இருப்பாள், சகோதரியாக இருப்பாள், எல்லா விதமான உறவும் மனைவிக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லி என்னை ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? நான் அந்த கடிதத்தை அவளுக்கு அவள் புகைப்படத்தையும் அனுப்பியிருந்தான். ஆஹா, அந்த புகைப்படத்தையும் கடிதத்தையும் கிழிச்சி குப்பைத்தொட்டியில் போட்டேன். அப்பவும் கூட 3 மாதத்துக்கு அப்புறம்தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஓய்வு பெற்றேன். அடையாறில் அலுவலகம், சேதாப்பட்டியில் ஒரு அறை, ஹோட்டலில் சாப்பாடு. நாளாக நாளாக அலுவலகத்தில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. வீட்டுக்கு அறைக்கு வந்த உடனே நல்லதும் பார்ப்போம் கெட்டதும் பார்ப்போம். உலகத்தில் எத்தனையோ நடக்க, யார்ட்டையாவது சொல்லணுன்னா சொல்லதுக்கு ஆளே இல்லாமல், பேசுறதுக்கு ஆளே இல்லாமல், அப்போந்தான் வந்து அந்த தனிமைன்னா என்ன அப்படிங்கிறது வந்து அப்போ தான் வந்து தெரிஞ்சது. ஆனால் அந்த அந்த கடிதத்துக்கு நீங்கள் பதிலே கொடுக்கல. பதிலே கொடுக்கல. ஆனால் உடல்நிலை பாதிக்கும் போதெல்லாம், மனநிலை பாதிக்கும் போதெல்லாம், உடல் சோர்வாக இருக்கும் போதெல்லாம் வந்து சதா அந்த பொண்ணோட ஞாபகம் தான் வரும். இப்போ கூட ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக நான் இதை பார்க்குறேன் ஐயா. இப்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய படிக்கிறீங்க, நிறைய நூல புத்தகங்களை வாசிக்கிறீங்க, இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நூலகருக்கான விருதும் வாங்கியிருக்கிறீங்க. ஏன் நூல் நூலகம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு, என்ன காரணம்? இயலாமை தான் அது ஒரு காரணம். என்னுடைய ஆசை வந்து கல்லூரியில் பேராசிரியர் ஆகணும். என்னோட என்ன சகோதரர் சொன்னார், அப்போ முதல்ல ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு இருந்தது, பையங்க 100-150 பையங்க வந்து இருப்பாங்க, வந்து அதுதான் இப்போ +2 வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் வந்து நீ பாடம் எடுக்கணும்னா இந்த குரலில் வந்து 100 பேர் 150 பேருக்கு எப்படி பாடம் எடுப்பேன்? அதனால் வந்து உனக்கு ஆசிரியர் வேலை லாய்க்கு கிடையாது. நூலகருக்கு படித்து நூலகரான நூலகத்துக்கு ஆசிரியர்கள் வருவாங்க, மாணவர்கள் வருவாங்க, நூல்களை வந்து கொடுக்கணும் வாங்கணும். அதுக்கு உனக்கு உதவியாளர்கள் 2-3 பேர் இருப்பாங்க, வாயே திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த வேலை தான் உனக்கு உடலுக்கு ஏற்ற வேலைன்னு அவர் நூலக இது இதை படிக்க வச்சு நூலகராக வந்து ஆக்கினார். சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா, அப்புறம் உங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க, அவங்களெல்லாம் பற்றி சொல்லுங்களேன், உங்களுடைய பள்ளிக்கால வாழ்க்கையை பற்றி. இல்லை, அப்பா வந்து ஒரு
எனக்கு ஒரு வயசு அதுக்கு முன்னாலே காலமாயிட்டாங்க. சரி, அம்மாட்ட நானும் அண்ணனும் படிக்கணும் அப்படின்னு சொன்னான். அம்மா சொன்னாங்க ஊரில் பள்ளிக்கூடமே கிடையாது. பள்ளிக்கூடமே கிடையாதா? பள்ளிக்கூடம் கிடையாது, பஸ் கிடையாது, ரோடு கிடையாது, ஒரு பெட்டி கடை தீப்பிட்டி வாங்க ஒரு பெட்டி கடை கூட கிடையாது. அப்போ ஊரில் யாரும் படித்தவங்க கிடையாது, வீட்டில் யாரும் படித்தவங்க கிடையாது. அப்போ வந்து நீங்கள் படித்து என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னால் பெரிய படிப்பு படித்தா பெரிய வேலைக்கு போகலான்னு. பெரிய வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறேன்னாங்க. பெரிய வேலைக்கு போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம், நல்ல துணிமணி எடுக்கலாம், ஒரு வீடு கூட கட்டலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்போ ஆயுசுக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதுக்கு வந்து படிக்க வேண்டாம், வேலை பார்க்க வேண்டாங்க, அது எப்படிமா முடியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் உனக்கு ஒரு மூணு இது சொல்லித்தரேன், அந்த மூணு வழியில் நீ நடந்த அப்படின்னு வந்து சொன்னால் உனக்கு மூணு இது வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா, அவன்கிட்ட நியாயமான ஆசை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நிறைவேறும். ரெண்டாவது, எப்போதும் கொடுக்குற கையாகவே வந்து இருப்பேன். மூணாவது, ராஜா மாதிரி இருக்கிறவங்களும் உனக்கு சரிசமமான மரியாதை கொடுத்து உன்னை கௌரவப்படுத்த முடியாது, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நீ அந்த மூணு வழியில் நடந்தால் போகிறோம், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம்னாங்க. என்ன மூணு வழி சொல்லுங்கள். அப்போ நாங்கள் கேட்டோம், இவ்வளோ எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா வந்து அந்த வழி ரொம்ப கஷ்டமாமான்னோம். இல்லைடா, லேசு தான், யாரும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடம், எதற்கும் பேராசைப்படாத. எதற்கும் பேராசைப்படாதே. ஆசைப்படு, எப்போதும் உனக்கு ஆசை இருக்கட்டும், ஆனால் ஒரு நாளும் பேராசை இருக்கக்கூடாது. இது முதல் பாடம். ரெண்டாவது பாடம், என்ன கிடைச்சாலும் பத்தில் ஒரு பங்கு அது இல்லாதவங்களுக்கு வந்து போடுவோம். மூணாவது வந்து, தினமும் ஒரு உசுருக்கு வந்து நல்லது பண்ணு. ஒரு உசுருக்கு மனிதனையும் மனிதனையான்னு உலகம் முழுக்கும் பேசும், அவங்க வள்ளலார் மாதிரி வந்து உயிர்கள் எல்லாமே சமம், உயிர் நேயம் பேசணும். ஒரு செடி வாடி இருந்ததுன்னா அதுக்கு தண்ணி விட்டு அப்படின்னா ஒரு ஏழைக்கு பசியாக உள்ள ஏழைக்கு சாப்பாடு போடுற மாதிரி, அதனால் ஏதாவது ஒரு உயிருக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு சாப்பிடு. இந்த வழியில் நடந்ததுன்னா நியாயமான ஆசை எதாக இருந்தாலும் நிறைவேறும், நல்லா இருப்பேன்னு சொல்லி கொடுத்து அந்த வழியில் தவறாமல் என்னையும் அண்ணனையும் வந்து வளர்த்தாங்க. அவங்க சொன்னதை மாதிரியே வந்து அந்த மூணும் அந்த கிராமத்தில் உயர்நிலை பள்ளிக்கூடம் படித்து முடிக்கும் தண்ணியும். இந்த உலகத்தில் ரயில்னு ஒன்று இருக்குது, கடல்னு ஒன்று இருக்குது, ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குது, சினிமான்னு ஒன்று இருக்குது, மின்சாரம்னே ஒன்று இருக்குன்னே தெரியாது. கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் திருநெல்வேலிக்கு ரயிலில் போகும்போது தான் ரயில்னு ஒன்று இருக்குங்கிறத பார்த்தது, திருச்செந்தூருக்கு போகும்போது தான் கடல்னு ஒன்று இருக்குங்கிறத பார்த்தது. பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? புகைப்படங்கிறது மூன்றாண்டு படிப்பு முடிஞ்சு அந்த குரூப் போட்டோம், அதான் வந்து முதல் புகைப்படமே. ஐயோ, அந்த சினிமா அதெல்லாம் பார்த்து அப்படி ஒரு பிரமிப்பு. அதனால் கல்லூரியில் முதலாண்டு வந்து படுதோல்வி, எல்லாத்துலேயும் வந்து எல்லா பாடத்துலேயும் 10 மார்க் கேட்கலாம். நீங்கள் என்ன பிஏ தமிழ் தானே படிச்சிங்க? ஆமாம். ஆனால் வந்து அம்மா சொன்ன அந்த மூணு வழியில் நடந்ததுனால அவங்க சொன்ன அந்த மூணும், இப்போ அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு வந்து நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். நான் என்ன படித்தேன், எம்ஏ லிட்டு, எம்ஏஹெச்சு, எம்ஏஜிடி, பிலிபிஎஸ்சி, டிஜிடி, டிஆர்டி, டிஎம்டிஏ, எஃப்என்சிடபிள்யூடிஎஸ், பேருக்கு பின்னால் 36 எழுத்து, எல்லாவற்றிலும் மாநிலத்திலையும் நல்லா தான் வச்சு விட்டுருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு இதோட பெரிய ஆசை, அப்போ வெள்ளைக்கார ஆண்டுக்கிட்டு இருக்கேன், அவன் ஊர் லண்டனில் போய் படிக்கணும் இன்னும், அதுக்கு காசுக்கு எங்கே போக. அப்போ வெள்ளைக்கார அரசாங்கம் ஒரு நுழைவுத் தேர்வு வச்சு இந்தியா முழுக்கும், அதில் 10 ரேங்குக்குள்ள வந்தால் அந்த 10 பேருக்கும் விமானத்தில் லண்டன் போகலாம், விடுதியில் வந்து உணவு அறை எல்லாம் இலவசம், புத்தகம், கல்வி கட்டணம் எல்லாமே 100% இலவசம். சரி, அந்த ஆண்டு 148,000 பேர் எழுதினாங்க. அப்போ வந்து அண்ணனும் வந்து கிராமத்தில் மண்ணெண்ணெய் வழக்கில் படிச்சுருந்தான். இப்போ அண்ணங்கிட்ட வந்து கேட்டேன், பேராசையாக அவனுக்கு படலையா, 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்க, இதில் 10 ரேங்குக்குள்ளே நீ எப்படி வருவ? அப்போ கோச்சிங் சென்டர் அது மாதிரி சமாச்சாரம்லாம் கிடையாது, சென்னை அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு அங்கே கிராமத்தில் கிடையாது. அப்போ அண்ணன் சொன்னால்,
இந்த ஆசை பேராசைக்கு அம்மா ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்கடா. வந்து நல்லதுக்கு எவ்வளோ நாளும் ஆசைப்படும் பேராசைப்படும், கெட்டதுக்கு சின்ன ஆசை கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது நல்லது அதனால நான் ஆசைப்படுறேன். உன்னுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் என்னென்னா, 1.5 லட்சம் பேர் எழுதட்டும், 3 மாதம் கழித்து பரிட்சை ரிசல்ட் வரும். அப்போ 10 ரேங்கை விட்டு தெரியல. இந்தியாவில் தமிழ்நாட்டிலையோ யூபியிலையோ காஷ்மீர்லையோ ஏதோ ஒரு மாகாணத்தில் ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி ஃபஸ்ட் ரேங்கில் வரப்போகிறான், முதல் ரேங்கில் வரப்போகிறான். அது நடக்குதுன்னு போய் அந்த முதல் ரேங்கில் வரக்கூடிய மாணவனாக நாயாக இருக்கக்கூடாது. இது நீ கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில்னா, சரின்னு 3 மாதம் கழித்து ரிசல்ட்டு வந்தது, 10 ரேங்குக்குள்ளே வந்தால் தான் அண்ணா லண்டன் போக முடியும். 10 ரேங்குக்குள்ளே வந்தானா அப்படின்னா முதல் ரேங்குலேயே வந்தான். முதல் ரேங்கிலே வந்தார். ஆமாம், முதல் ரேங்கிலே வந்ததுனால அந்த வெள்ளைக்கார அரசாங்கம் என்ன பண்ணோம், வாரத்துக்கு 250 பவுண்டு அவனுக்கு பாக்கெட் மணியாக அவனுக்கு கௌரவிக்கும் விதமாக கொடுத்தாங்க. உங்கள் அண்ணனுக்கு? ஆமாம். ஓகே. அவன் படித்து முடிச்சுட்டு வரும்போது அந்த இதுக்கு செலவே கிடையாது. அந்த பவுண்டை பூரா 150 ரூபாயோ 150 ரூபாயோ அதை கொடுத்து ரூபாயாக மாற்றி 7 லட்சங்கள் வந்தது. அதான் அவன் படிச்சுட்டு முடிச்சுட்டு வரும்போது சுதந்திரம் வந்துட்டதுனால தமிழ்நாட்டுக்கு மாநில கல்வி அதிகாரியாகவே போட்டாங்க. ஓ, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் தமிழ்நாடு அண்டர் மெட்ராஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அவன். ஓஹோ. அந்த வேலையில் சேர்றதுக்கு முன்னாலே அம்மாட்ட 7 லட்சங்களை வந்து அவன் வந்து அந்த ரூபாயை கொடுத்தான். அப்படி எங்களுடைய ஆசைங்கிறத வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு. வீட்டில் அம்மா பள்ளிக்கூடத்தை கண்ணால் பார்த்ததே கிடையாது, பாட்டி கண்ணால் பார்த்ததே கிடையாது, ஊரில் யாரும் படித்ததே கிடையாது. இந்த சூழ்நிலையில் அந்த படிப்பு எங்களுக்கு வந்து. ரெண்டாவது வந்து எப்போதும் கொடுக்குற கையாகவே இருப்பேன். சரி, வந்து நிறைய வேலை பார்த்தோம் கல்லூரியில் வந்து நல்ல சம்பளம். இன்றைக்கி வந்து நான் பார்த்த வேலைக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் சம்பளம். ஆனால் இதை விட நாங்கள் கூடுதலாக வாங்கினோம். அப்போ 20,000 சம்பளம்னாலும் ஒரு பவுன் வந்து 900. எங்கள் சம்பளத்துக்கு 23 பவுன் வாங்கலாம். 1 மாதம் சம்பளத்தில் ஒரு வீடாக வாங்கிடலாம். அப்போ பணத்தினுடைய மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி நிறையா வந்தது. அமெரிக்காக்காரன் வந்து 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர்னு 6.5 மில்லியன் டாலர் $30 கோடி கொடுத்தாங்க. இப்போ ஓய்வு பெற்றாச்சு. இப்போவும் பிள்ளைகள் பணம் இப்போ ஏழைய பிள்ளைகள் படிப்புக்காக உதவி கேட்காங்க. நம்ம செய்தோம் எல்லார்ட்டையும். இப்போ நான் கேட்கேன், இவ்வளோ நாள் வரை நான் கொடுத்தேன், நல்லது செய்யறதுக்காக வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கேன், எவ்வளவு 1 ரூபாய்க்கு 1 பைசா மட்டும் கொடுங்க, அதுக்கு மேலே ஆகலாம். இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. பில் கிளின்டன் வந்து இந்தியா வந்தார், அப்போ வந்து ரெண்டு பேரை மீட் பண்ணணும்னு நினச்சார் இல்லையா? அதில் ஒருத்தர் வந்து அப்துல் கலாம் ஐயா, இன்னொருத்தர் நீங்கள். மீட் பண்ணீங்களா அவரை? ஆமாம், சென்னையில் அப்போ பார்த்ததோடு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 2004 வந்து சுனாமி வருது உலகம் முழுக்கும். அப்போ ஐநா சபை வந்து உலகம் முழுக்கும் எல்லா நாடுகளையும் சுனாமி நிவாரணம் பண்ணி எப்படி நடக்குன்னு பார்த்துட்டு வரங்கன்னு ஐநா சபை சார்பில் ஒரு தூதுவர் அனுப்பினாங்க. சரி, அது பில் கிளின்டன் தான் வந்தார். அப்பமும் சென்னைக்கு வந்தவர், அவர் மீனம்பாக்கத்தில் இறங்கின உடனே அந்த ட்ரிடன் பக்கத்தில் உள்ள ட்ரிடன் ஹோட்டலுக்கு போன உடனே என்னை முதல்ல கூப்பிட்டார். கூப்பிட்டு இந்த மாதிரி சுனாமியில் வந்து 1000கணக்கான பிரச்சனை, எதை முன்னால் செய்யுது எதை பின்னால் செய்யுது அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு வந்து கேட்டார். இப்போ நான் சொன்னேன், சுனாமியினால் குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு, சுனாமியினால் மாணவ மாணவிகள் எதை இழந்தார்கள், சுனாமியினால் கல்வி நிறுவனங்களுக்கு என்ன சேதம், இதை மூணையும் சரிப்படுத்திட்டு மற்ற நிவாரண பணி வீடு கட்டி கொடுக்கலேருந்து மற்ற சமாச்சாரங்களும் செய்யலாம் அப்படின்னு. மறுநாள் காலையில் எல்லா செய்தித்தாளிலையுமே வந்து பில் கிளின்டன் ஐநா தூதர் வந்து பாலமையாவின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார், ஐநா சபைக்கு வந்து இந்த பணிகளை முதல்ல செய்யணுங்கிறத செய்தி அனுப்பினார்னு இதாக போட்டிருந்தாங்க. ஐயா, இப்போது நீங்கள் ஏன் ஒரு சொந்தமாக வண்டி வாங்கலை, ஒரு சொந்தமாக வீடு வாங்கலை, ஒரு சொந்தமாக நிலம் வாங்கலை, ரொம்ப எளிமையாக இருக்கீங்க, ஒரு நகை ஒரு ஒரு சின்ன மோதிரம் கூட உங்கள் கையில் இல்லை, ஏன்? அதெல்லாம் பேராசையா ஐயா? அது சின்ன ஆசை தானே? இல்லை இல்லை, அதாவது இப்போ ஒரு மோதிரம்னு எடுத்துக்கிட்டோம். சரி, அது தங்கங்கிறது என்ன? தங்கங்கிறது வந்து ஒரு உலோகம். சரி, இரும்பு கருப்பாக இருக்குது, வெள்ளி வெள்ளையாக இருக்குது, செம்பு சிவப்பாக இருக்குது,
தங்க மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு உலோகம். ஆமா, அது குறையா கிடைக்கி அதனால வந்து அதனுடைய விலை மதிப்பு அதிகமாக இருக்கு. அதான் அந்த உலோகத்தை வந்து நம்ம மேலே போடுறதுனால எங்கேருந்து சந்தோஷம் வரும்? அது ஒரு கற்பனையான சந்தோஷம். அது வந்து ஒரு ஒரு கௌரவத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கு. இப்போ வந்து ஒரு பணக்காரி வந்து ரோல்டு கோல்டு செயின் போட்டிருந்தாருன்னா யாரும் அதை ரோல்டு கோல்டுன்னு சொல்ல மாட்டாங்க, தங்கன்னு தான் நினைப்பாங்க. ஒரு கூலிக்காரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு சின்ன தங்கச்செங்கலி செஞ்சு கழுத்தில் போட்டிருந்தாருன்னா அவர் ரோல்டு கோல்டு போட்டிருக்காரு. அதனால் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. 4 பவுனில் ஒருத்தர் செயின் போட்டிருக்காங்கன்னா என்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்குங்கிறத சொல்லாமல் வந்து சொல்லலாம். அதனால் வந்து சரி, இப்போ தேவைன்னு இருக்குல்ல, ஒரு வண்டியை வச்சுருக்கலாம், ஒரு வீடு இருக்கலாம், தேவையாவது நிவர்த்தி பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கு காரணம் இப்போ பொது வாழ்க்கைன்னு வந்தோம். பொது வாழ்க்கைக்கு வந்து என்ன தகுதி வேணும்? பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பு வேணுமா, அது வேண்டாம். பதவி வேணுமா, அது வேண்டாம். பணம் வேணுமா, அது வேண்டாம். என்ன தகுதின்னு சொன்னால் ஒரு மனம். அதனால தான் நான் பொது வாழ்க்கைக்கு வந்த உடனே ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு முன்னால் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். வாழ்நாள் முழுவதும் 1 சென்ட் நிலம், ஒரு ஓலை குடிசை, ஒரு சல்லி காசு வச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு. நம்முடைய தேவைகள் எதுவானாலும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம உண்மையாக பாடுபட்டோம் அப்படின்னா மக்கள் நம்மளை கவனிச்சுக்கிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2004 திருச்சியில் மருத்துவமனையில் இருந்தேன். அப்போ வந்து 6 மாதம் கையில் பணம் கிடையாது. ஒரு அறிக்கை விடுது, எனக்கு மருத்துவமனையில் இருக்கேன், 1 ரூபா தாங்க. ரஜினிகாந்துக்கோ நல்லு குப்புசாமி செட்டியாருக்கோ ஒரு கடிதம் எழுதுனா எத்தனை லட்சம்னாலும் அனுப்பிடுவாங்க. ஆனால் நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம்? மக்களுக்காக நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோம். இப்போ மக்கள் தான் வந்து கொடுக்கணும். இப்போ மக்கள் ஏழை எளிய மக்கள்னு அவங்க நிறைய கொடுக்க முடியாது. 1 ரூபா தாப்பா, அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு. என்ன நடந்தது? பத்திரிக்கைகள்லாம் வந்து முதலமைச்சர் அனுப்புனாங்க, ஆளுநர் சுர்ஜித் சிங் பட்னால 1 ரூபா அனுப்புனார், சபாநாயகர் 1 ரூபா திருச்சியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு இந்திய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் வந்து 1 ரூபா அனுப்புனார் அப்படின்னு. ஆனால் நான் எதை மதிக்கேன்? அந்த 1 ரூபாயில் 40 லட்சம் ரூபா வந்தது. 40 லட்சம் மக்கள் வார்த்தை நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த ரூபாய். அதை தான் நீங்கள் பெரிய ஒரு மகுடமாக நினைக்கிறீங்க. ஐயா, இப்போ உங்களுக்கு நிறைய விருது கொடுத்துருக்குறாங்க, நிறைய விருது கொடுத்துருக்காங்க. எந்த விருது இன்னும் உங்கள் மனசுலேயே நிற்குது?